வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும். அதில் வந்து கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் யூட்ரஸில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி சீக்கிரமே கரு உண்டாகக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இதுவரை நான் சொல்லாதது, ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெமிடி. ஆனால் இதை எடுத்துக்கிட்ட அந்த மாதமே கரு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு வகையான பலன் மட்டும் கொடுக்கறதில்ல, இது எடுத்துக்கிறதுனால பல வகையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது என்ன பொருள், எப்படி எடுத்துக்கணும், எந்த நாளில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய தோழிகள் நம்மக்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போகுது, அதாவது வந்து ப்ளீடிங் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து சரியாக வந்து வர்றதில்லை, பீரியட் டைமில் வர பிளட் வந்து ஸ்மெல்லாக இருக்குது, அடிக்கடி வெள்ளைப்படுதல் இருக்குது, ரொம்ப வந்து பீரியட் டைம் வரும்போதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, பீரியட் டைம் ஒவ்வொரு முறையும் வரும்போது ரொம்ப அதிகப்படியான வலி இருக்குது அடிவயிற்றில், இந்த மாதிரி நிறைய முறை நிறைய தோழிகள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மேலோட்டமாக நமக்கு பார்க்கும்போது ஒரு வேளை இன்ஃபெக்ஷன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ கருப்பையில் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாகவோ, இல்லை கருப்பை வந்து மாதம் மாதம் சரியாக வந்து கிளீன் ஆகாததுனாலேயோ, மாதவிலக்கு சமயத்தில் கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே அந்த மாதவிலக்குலேயே வந்து வெளியே வந்துடும். சில சமயத்தில் இது நடக்க, சில சமயத்தில் கருப்பை சுருங்கி விரியும் தன்மை வந்து குறைஞ்சிரும், இதனால் கருப்பையில் வந்து அங்கங்கே வந்து அழுக்குகள் வந்து தங்கிடும். ஸோ கருப்பை வந்து எப்போ நமக்கு சுத்தமாக இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் அழுக்குகள் இல்லாமல் இருக்கோ, அப்போ தான் அந்த இடத்துல ஒரு புதிய உயிர் ஜனிக்க முடியும். ஸோ ஒருவேளை கருப்பை வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷனோடு இருந்தாலோ, அல்லது அங்கங்கே வந்து சின்ன சின்ன அழுக்குகள் இருக்குது, பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அங்கே கரு தங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கருமுட்டையில் வளர்ச்சியே இல்லை, பிசிஓடி நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒவேரியன் ட்ரில்லிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பிசிஓடி இருக்குது, ரொம்ப இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். எதுவுமே இல்லை, இப்போ வந்து வேப்பம் பூ சீசன், நமக்கு நிறைய வேப்பம் பூ வந்து கொட்டி கிடக்கும். ஸோ இதை எடுத்துக்கோங்க, நல்லா நிழல் காய்ச்சலாக உலர்த்திக்கோங்க. இல்லை நாட்டு மருந்து கடைகள்லேயே கூட வேப்பம் பூ பொடி வந்து தாராளமாக கிடைக்கும், இல்லை வேப்பம் பூவாகவே கூட கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமுக்கு வேப்பம் பூ எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கிராமுக்கு மிளகு சேர்க்கணும். நம்ம எப்படி கலர்ச்சிக்காய் மிளகு சேர்த்து சாப்பிடுவோமோ அதே போல் இதுலேயும் வந்து மிளகு சேர்த்து சாப்பிட போகிறோம். ஏன்னா மிளகுக்கு மட்டும்தான் உடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத வளரக்கூடிய கட்டிகளாக இருந்தாலும் சரி கரைக்கக்கூடிய பண்பு இருக்குது. இந்த வேப்பம் பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது, கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது, அதே போல் கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இருக்குது. இதை வந்து வேப்பம் பூ ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கிராம் போல் மிளகு எடுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற வேப்பம் பூ வந்து பச்சை வேப்பம் பூ கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேப்பம் பூ கிடையாது, காஞ்ச வேப்பம் பூவை நல்லா அரைச்சி ரெண்டையும் வந்து நல்லா வந்து அரைச்சி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து அப்படியே வெறும்னே வாயில் போட்டு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு இதை வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 7th டே வரைக்கும் குடிக்கணும். உங்களுக்கு நல்ல ப்ளீடிங் ஆகிற சமயத்தில் எடுத்துக்கும் பொழுது இதை எடுத்துக்கிட்டீங்க பீரியட்ஸ் டைமில் அப்படின்னும் பொழுது சீக்கிரமே வந்து கழிவுகள் வந்து வெளியேறும். 7 டேஸ் கண்டினியூஸாக எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மலட்டு புழுக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும். உங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து ஏதாச்சும் பழைய அழுக்குகள் தேங்கி நிற்கிது, பழைய பிளட்டு பீரியட் பிளட் வந்து தேங்கி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். அதே போல் பிசிஓடி பிரச்சனையால் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஓவரிஸில் இருக்கக்கூடிய கருமுட்டையை வளர விடாமல் தடுக்கக்கூடிய அந்த பிசிஓடி அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடைச்சி சீக்கிரமே வந்து அதெல்லாம் வெளியேற்றி
புதிய கருமுட்டை உருவாகிற அளவுக்கு இந்த மருந்து நல்லாவே வேலை செய்யும். இதை வந்து எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து செவன்த் டே வரைக்கும் எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து ஒரு மாதம் எடுத்துக்கும் பொழுதே இது வந்து பலன் கொடுத்துரும். அப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பலன் கொடுக்கல, உங்களுக்கு வந்து பிசிஓடி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த மாதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் பீரியட்ஸ் வரும்போதும் அதே போல் ஒரு 7 டேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த மாதம் பீரியட்ஸ் வரும்போதும் ஒரு 7 டேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரவே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் வேப்பம்பூக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுத்துக்கும் பொழுது நமக்கு யூட்ரஸ் டீடாக்ஸ் ஆகும், அதே போல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் குறைஞ்சி கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெயிட் லாஸ்க்கே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது வேப்பம்பூவை ரசமாக செய்து எடுத்துக்கும் பொழுது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வேப்பம்பூ ரசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல் வேப்பம்பூ ரசம் வந்து வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது பயங்கரமாக வந்து சீக்கிரமே வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் பீரியட்ஸான டைமில் இதை எடுத்துக்கிறீங்க கருமுட்டை வளர்ச்சிக்காக அப்படின்னும் பொழுது, கூடவே வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய சுண்டல் பயிர் வகைகள், நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகளை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கருப்பு காராமணி அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நல்லாவே வந்து கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும். நிறைய பேருக்கு கருமுட்டை நல்லா தான் வளருதுக்கா, ஆனால் வந்து ஓவலேஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. விட்டமின் சி ரிச் ஃபுட், முக்கியமாக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய தோழிகள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுமாமே, கரு வந்து கலைஞ்சிருமாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நெல்லிக்காய் சாறு ஏன் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கக்கூடாது, பீரியட்ஸ்க்கு பிஃபோராக வந்து ஏன் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கரு உண்டாயிருச்சு அப்படின்னா நமக்கு டயரியா வந்து இருக்கக்கூடாது. சில சமயத்தில் நெல்லிக்காய் ஜூஸை நம்ம சரியாக ஃபில்டர் பண்ணாமல் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சில சமயத்தில் நமக்கு டயரியா வந்துடும். அதாவது வயிற்றை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுரும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது. ஆனால் உருவாகி இருக்கக்கூடிய கருவை கலைக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு கிடையாது. அது வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான பொருள். அதுலேயும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, எவ்வளவு கருமுட்டை வளர்ந்தாலும் ஓவலேஷன் ஆக மாட்டேங்குதுன்றவங்க தாராளமாக உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் க்ளோ வாட்டர் எடுத்துக்கிறதும் ஓவலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே போல் நீங்கள் பட்டர்ஃப்ளை போஸ்ட் பண்ணுறது, நல்லா வாக்கிங் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுடைய ஓவலேஷன் ஆகிறதுக்கு, அதாவது கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிரும். ஸோ என்ன தான் எச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டாலும் எனக்கு வந்து ஓவலேஷன் ஆகலை அப்படின்னு கூடியவங்க பட்டர்ஃப்ளை போஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், விட்டமின் டி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை ஓவலேஷன் இருக்கும் உணவில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக க்ளோ வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் சீக்கிரமே கரு உண்டாகவும் உருவான கரு வந்து களையாமல் பாதுகாக்கவும் இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு உணவாக கருப்பு உளுந்து எள்ளு வந்து இருக்குது. ஸோ இதுக்காகவும் நான் ஆல்ரெடி பதிவு கொடுத்துருக்கேன், அது எப்படி எடுத்துக்கணும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எள்ளு எடுத்துக்க கொஞ்சம் தயங்குறவங்க நீங்கள் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். ஏஎம்எச் லெவலை அதிகப்படுத்தி சீக்கிரமே கரு உண்டாகிறதுக்கு கருப்பு உளுந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரெமெடியாக வந்து இருக்கும். ஆல்ரெடி பதிவு கொடுத்துருக்கேன், அது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். தோழி, நன்றி.